மிரர் வைரலாகும் அவரது புது காதலரின் பிக் ஸ்ருதிஹாசன் காதலர் சாம் துணு ஹசாரிகாவுடன் எப்போதும் தங்கள் ரொமான்ஸ் படங்களால் இணையத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்குகிறார்கள் நடிகை ஸ்ருதிஹாசன் தனது காதலனுடன் போஸ் கொடுக்கும் ஒரு கண்ணாடி செல்பியை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் படத்தில் அவர் முற்றிலும் கருப்பு நிற உடையில் கூலாக தெரிகிறார் அதே சமயம் சாந்தனு ஒரு பச்சை நிற டி ஷர்ட்டில் சாம்பல் நிற கார்கோ ஃபேன் ஷூட்டுடன் உள்ளார் இந்த ஜோடி இரண்டாயிரத்தி இருபதில் டேட்டிங் செய்யத் தொடங்கியது ஸ்ருதிகாசன் ஒரு தீவிர சமூக ஊடக பயணர் மற்றும் அவரது சமீபத்திய படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதன் மூலம் தனது இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை புதுப்பித்து வருகிறார் முன்னதாக சாந்தனு ஹசாரிகாவின் பிறந்தநாளில் அவர் ஒரு அழகான குறிப்புடன் பல அழகிய புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் அந்த புகைப்படத்துடன் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என ஹசாரிகா கலை இந்த உலகம் உங்கள் அற்புதமான ஆற்றலை எதிர்கொள்வதற்கு ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது உங்களை அறிந்து கொள்வதற்கு நான் தினமும் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஏஞ்சல் மாஸ்டராக நீங்கள் இருந்ததற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் சோகன்சா இயக்கத்தில் உருவான லக் என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் நடித்தார் வணிக ரீதியில் தோல்வியை சந்தித்தது இதனையடுத்து தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் சூர்யாவுடன் இணைந்து ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் முன்னை நாயகர்களிடம் தோன்றிய ஸ்ருதி தற்போது டோலிவுட் பாலிவுட் என பிஸியாக உள்ளார் ஸ்ருதி ஹாசன் காதலர் சாம் ஹசாரிகாவுடன் எப்போதும் தங்கள் ரொமான்ஸ் படங்களால் இணையத்தில் பெரும் சலசலப்பை உருவாக்குகிறார்கள் நடிகை ஸ்ருதிஹாசன் தனது காதலனுடன் போஸ்ட் கொடுக்கும் ஒரு கண்ணாடி செல்ஃபியை தனது இன்ஸ்டாவில் பகிர்ந்துள்ளார் படத்தில் அவர் முற்றிலும் கருப்பு நிற உடையில் கூலாக தெரிகிறார் அதே சமயம் சாந்தனு ஒரு பச்சை நிற சாம்பல் நிற ஷூட்டுடன் உள்ளார் இந்த ஜோடி இரண்டாயிரத்தி இருபதில் டேட்டிங் செய்ய தொடங்கியது ஸ்ருதிஹாசன் ஒரு தீவிர சமூக ஊடக பயனர் மற்றும் அவரது சமீபத்திய படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்வதன் மூலம் தனது இன்ஸ்டா ஃபாலோவர்ஸை புதுப்பித்து வருகிறார் முன்னதாக சாந்தனு ஹசாரிகாவின் அவர் ஒரு அழகான குறிப்புடன் பல அழகிய பகிர்ந்துள்ளார் அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என சாந்தனு கலை இந்த உலகம் உங்கள் அற்புதமான ஆற்றலை எதிர்கொள்வதற்கு ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளது உங்களை அறிந்து கொள்வதற்கு நான் தினமும் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன் நான் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் ஏஞ்சல் மாஸ்டராக நீங்கள் இருந்ததற்கு நன்றி என குறிப்பிட்டுள்ளார் சோகன்சா இயக்கத்தில் உருவான லக் என்ற இந்தி திரைப்படத்தின் மூலம் நடித்தார் வணிக ரீதியில் தோல்வியை சந்தித்தது இதனையடுத்து தமிழில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் சூர்யாவுடன் இணைந்து ஏழாம் அறிவு என்ற திரைப்படத்தில் நடித்தார் பின்னர் முன்னை நாயகர்களிடம் தோன்றிய ஸ்ருதி தற்போது டோலிவுட் பாலிவுட் என பிஸியாக உள்ளார்